தொடர்ந்து ஒரு சிறிய அறிவிப்பு. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனித மாண்புகளை உயர்த்த உடல் நலத்துக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சி, உயிர் வளத்துக்கு காயக்கல்ப்பு பயிற்சியை 12 நாள் வகுப்பாக, மனவளக்கலை அடிப்படை பயிற்சி வகுப்புகள் ஸ்கை ஆன்லைன் இணையவழியில் வீட்டிலிருந்தபடியே கற்கும் அரிய வாய்ப்பு தங்கள் இல்லம் தேடி வருகிறது. தங்கள் குடும்ப உறவினர்களிடம் நண்பர்களிடமும் இதை பகிர்ந்து அனைவரின் வாழ்வில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு சேர்க்கும் புண்ணிய காரியத்தினை செய்து மகரிஷியின் உலக சமாதானத்திற்காக நம்மாலான சிறு உதவியை செய்து மகிழ்வோம். இதை பற்றி மேலும் அறிய குண்டலினி யோகா .edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து பேராசிரியர் கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்கள் கண்ணிலே அன்பிருந்தார் என்ற தலைப்பில் அம்மா சிந்தனை உரை ஆற்ற போறாங்க. அம்மாவை பற்றிய சிறிய அறிமுகம். அம்மா அவர்கள் அரக்கோணம் மன்றத்தில் 1995 மனவளக்கலையில் தன்னை இணைத்து 1997 ஆண்டு ஆசிரியர் பயிற்சி பெற்று 2000 வருடம் முதல் சென்னை வேளச்சேரி மன்றத்தோடு இணைந்து கொண்டு தொண்டு புரிந்து வருகிறார்கள். ரசிகமணி டி கே சி என அறியப்படும் டி கே சிதம்பரநாத முதலியார் அவர்களின் பேத்தி அம்மா ஆவார். தமிழ் வித்தகரான டி கே சி ஐயா அவர்கள் தமிழக அரசுக்கு முத்திரை சின்னமாக திருவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம் பரிந்துரை செய்துள்ளார்கள். அத்தகைய பரம்பரையில் வந்துள்ள அம்மா அவர்களும் தமிழ் மீது அதீத ஆர்வங்கள் உடையவர். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களிடம் நேரடியாக காயக்கல்ப பயிற்சியும் ஆசிரியர் பயிற்சியும் எடுத்துக் கொண்டுள்ளார்கள். சென்னை மண்டலத்தை சார்ந்த பல மன்றங்களில் தனது வேதாத்ரிய தொண்டினையும் சேவைகளையும் இதுவரை செய்து வருபவர். அமெரிக்கா சிகாகோ மனவளக்கலை மன்றத்தோடு இணைந்து அர்ப்பணிப்போடு தொண்டாற்றி வரும் அம்மாவை சிகாகோ மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை ஒருங்கிணைப்பில் குழுவின் உறுப்பினராக இணைத்து கௌரவித்துள்ளார்கள். மேலும் உலக சமுதாய சேவா சங்கம் இணையவழி வகுப்புகளையும் வழி நடத்தி வருபவர். இத்தகைய பெருமை வாய்ந்த அம்மா அவர்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்று கண்ணிலே அன்பிருந்தால் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க அனைவரின் சார்பில் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இணைய வழியே இணைந்துள்ள இருபால் வேதாத்ரிய நட்புகளுக்கும் எனது இனிய காலை மாலை வணக்கங்கள். நல்லதொரு துரியதவத்தை நமக்கு நடத்தி கொடுத்து இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் பேராசிரியர் அருள்நிதி சாந்தி லோகநாதன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலமும் மனவளமும் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் ஆன்மீக அருட்பணி மென்மேலும் சிறந்தோங்கி மலர வாழ்க வளமுடன் என வாழ்த்தி இன்றைய உரைக்குள்ளே செல்லலாம். இந்த தலைப்பு கேட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு பாடல் தான் ஞாபகம் வந்திருக்கும். கண்ணிலே அன்பிருந்தால். அன்பு இந்த வார்த்தை மனித குலத்திற்கு பரிச்சயமான, அப்படியே நம்ம கிட்ட இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. கடவுள், ஆதி, பிரம்மம், இயேசு, முகம்மது நபி என்று பல பலவாக அந்த கடவுள் தன்மைய வணங்கிட்டு வரோம். அவர்களை பற்றி எல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க? அன்பு மயமானவர் கடவுள். ஆனா அன்புக்கு யாராவது டெஃபினிஷன் விளக்கம் கொடுத்திருக்காங்களா? இப்ப நம்ம எல்லாருக்கும் மகரிஷிய ரொம்ப பிடிக்கும் தானே? அத்தனை பேரும் மகரிஷி மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கோம்.
அந்த அன்பை விளக்கி சொல்லுங்க அப்படின்னா சொல்ல முடியுமா? என்ன சொல்லுவோம்? அது ஒரு உணர்வு, அதை உணர்ந்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்முடைய அருட்தந்தை அந்த உணர்வுக்கும் விளக்கம் கொடுக்கறாங்க. என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? அன்பு அப்படின்னா என்ன? எந்த ஒன்றையும் நம்மோடு ஈர்த்து பிடித்து கொண்டிருப்பது அன்பு. சரி, இப்ப இது ஒரு சாமியம் ஃபார்முலா வச்சுக்கலாமா? இந்த ஃபார்முலாவை வைத்து கொண்டு ஒரு பயணம் போக போறோம். இந்த பயணத்திற்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. ஒரு நாட்டில் ஒரு அரசர் நாட்டை நிர்வகித்து வர்றார். அவர்கிட்ட அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய மேம்பாடு பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்காலமும் உணர்ந்த ஞானி கிட்ட போய் கேட்கிறார். என்னுடைய அரசியல் ஆகட்டும், என்னோட வாழ்க்கை எல்லாமே நல்லா மேம்பாடு அடைவதற்கு என்ன செய்யும்? அவர் என்ன சொல்றார்? எல்லாம் சரி, நல்லா போயிட்டு இருக்கு, ஆனா நீங்க பாக்குறது எல்லாம் பச்சை கலர்ல இருக்கணும், அப்போ உங்களோட வாழ்க்கை பசுமையா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற. இவர் தான் நாட்டுக்கு ராஜாவாச்சே, உடனே ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு ரூல் போட்டுறார். நான் எங்க போனாலும் அந்த இடத்துல பச்சை கலர்ல இருக்கணும். எவ்வளவு கஷ்டம், ராஜா அங்க போவாரு, நகர்வலம் போவாரு, மந்திரிகளை பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த எல்லாம் பச்சை கலர்ல மாத்துவாங்க. இது கொஞ்ச காலத்துல ரொம்ப சிரமமா இருந்தது. இப்ப மீண்டும் அந்த ஞானிய பாக்குறாங்க. அப்ப அவர் கேக்குறார், எப்படி அதே போல நீங்க ஃபாலோ பண்றீங்களா, பின்பற்றுகிறீர்களா? இது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு சுவாமி, இவ்வளவு ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு கேக்குறார். அப்ப இதுக்கு என்ன எளிய வழி இருக்கு அப்படின்னா, அந்த ராணி சொல்றார், நீ ஒரு பச்சை கலர் கண்ணாடிய கண்ணுல போட்டுக்கிட்டேன்னா பாக்குறதெல்லாம் பச்சையா தெரியுமே, யாரையுமே சிரமப்படுத்த வேண்டாம், வாழ்க்கை பச்சுமையா இருக்குமேன்னு சொன்னார். உண்மைதானே? அப்ப இப்ப நம்ம கூட ஒரு பயணம், மகரிஷி கொடுத்த அந்த ஃபார்முலா, அந்த சாமியம் எப்படி நிஜமா இருக்கு அப்படிங்கிறத இந்த அன்புங்கிற கண்ணாடி போட்டுட்டு பார்க்கலாமா? எல்லாரும் இப்ப அந்த கண்ணாடி போட்டிருக்கோம், அன்பு அப்படிங்கிற வண்ணத்தோடு இருக்கிற கண்ணாடி. அது 3D கிளாஸ் கூட வச்சுக்கலாம், ஏன்னா தள்ளி இருக்கிறதெல்லாம் பக்கத்துல காமிக்க போகுது. இப்போ கடவுள் அப்படிங்கிறவர் அன்புமயமானவர்னு சொன்னோம். அவர்கிட்ட இருந்து வந்தது தானே இந்த உலகம். எப்படி வந்ததுங்கிற கதை மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான். பக்தியும் சொல்லிச்சு, ஞானமும் கொடுத்தது. அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாம் அன்புமயமானது. எப்படி? இந்த கண்ணாடி வழியா பார்ப்போம். இந்த வந்த கதையில விஞ்ஞான ரீதியாக பல கதை இருக்கு, ஆனாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிரீஃபா பார்ப்போம். எல்லா பொருட்களும் எதால் ஆக்கப்பட்டதுங்க? பஞ்சபௌதிக பிரிவுகளால் ஆக்கப்பட்டது. சயின்ஸும் அப்படிதான் அது ஒத்துக்குது. அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா அந்த அண்டம் முழுவதும் எதால் ஆக்கப்பட்டிருக்கு? இந்த மூலகங்கள், அதனோட சேர்க்கை. அது விண் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல், அப்புறம் காற்று, அப்புறம் அழுத்த காற்றுன்னு சொல்லக்கூடிய நெருப்பு, நீர், நிலம். இது எல்லாம் சரியா பிரிஞ்சு அளவா இருக்குங்க. காற்றும் 10 மைல் வரைக்கும் அடர்த்தியா இருக்கு, அதுக்கப்புறம் லேசா இருக்கு இந்த உலகத்தை சுற்றி. பூமிக்கு மத்தியிலே நெருப்பு இருக்கு, அது மேல வரைக்கும் வந்து நம்ம மக்கள் வாழ்வதற்கு உதவியாக இருக்கு. அடுத்தது நீர், கடல்ல இருந்து ஆவியாகி மேல போய் குளிர்ந்து திரும்பவும் மழையா பொழிந்து மனிதனுக்கு வாழ்க்கைய கொடுக்குது. நீரின்றி அமையாது உலகு. அடுத்தது நிலம், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்ம அத்தனை பேரையும் தாங்கிட்டு இருக்கு இந்த பூமி. இப்ப பஞ்ச பௌதீக பிரிவுகளும் எல்லாவற்றையும் அணைத்து பிடித்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த 5 சேர்க்கை தான் நம்ம கண்ணால பாக்குற சூரியன்ல இருந்து கோள்கள் எல்லாம், கோடான கோடி சூரியருக்கு குடும்பங்கள் இருக்கு என்று விஞ்ஞானம் சொல்லுது.
நாம கண்ணுக்கு பார்க்கக்கூடிய நம்முடைய இந்த பால்வெளி மண்டலம், மில்கி வே கேலக்சி, இந்த சூரியன் பெரிய நெருப்பு கோளம், அது கிட்டக்க போனா என்ன கதியாகும்? ஆனா நம்மளை எங்கே கொண்டு வந்து வச்சிருக்குங்க, 9 கோடி மைல் தள்ளி பத்திரமா வச்சிருக்கு. ஆனா அங்கேயும் இருந்து நம்மளை ஈர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சூரியனோட மைய புள்ளியில இருக்கக்கூடிய நெருப்பு விளிம்புக்கு வர்றதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்தை எடுத்துக்குதான். ஆனா அந்த விளிம்பிலிருந்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா 9 நிமிடங்கள் வரைக்கும் எடுத்துக்குது. இது என்னைக்காவது மாறி இருக்கா? அது எப்படி இந்த பூமிக்கு கொடுத்து ஈர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு? அப்போ சூரியனுடைய அன்பு வெப்பம், அது மட்டுமா, உயிர்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த சூரியன் இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த இயக்கமும் நடக்காது. மலர்கள், சூரியகாந்தி பூ சூரியன் இருக்கிற திசையை பார்த்து திரும்புது, அதை ஈர்த்து பிடிக்குது. அதே போல நாம் வரைக்கும். அப்போ இந்த கண்ணாடியில பார்க்கும்போது சூரியன் எப்படி அன்புமயமா தெரிகிறது, அங்க இருந்து நம்முடைய எலும்புக்கு ஆற்றல் கொடுக்குது. முதல் வட்ட பாதையில புதன், அடுத்தது சுக்கிரன், அடுத்தது செவ்வாய், குரு, சனி. இந்த பூமி 3வது வட்ட பாதையில இருக்கே, இதோட துணைக்கோள் சந்திரன். நாம தாங்க நடந்து போகும்போதே இந்த ரூட்ல போன்றதை விட இன்னொரு ரூட்ல போனா கொஞ்சம் கம்மி நேரத்துல போக முடியுமா என்று ரூட்டை மாத்தி மாத்தி போவோம், தடம் மாறிக்கொண்டே இருப்போம். ஆனா இவைகள் ஈர்த்து பிடித்திருக்கக்கூடிய அன்புனால ஒரு நாளும் தடமாறதே இல்லை. ஒரு நாள் சுக்கிரனோ புதனோ ஆப்போசிட் சைடு சுத்தலான்னு நினைச்சா என்ன நடக்கும்? அப்படியும் ஒரு சில மாற்றம் இருக்கு. மற்ற கோள்கள்லாம் ஒரு மாதிரி சுத்தினா சுக்கிரன் மட்டும் எதிர்புறமா இருந்து சுத்துதான். சுக்கிரன்ல உட்கார்ந்து பார்த்தா பகல் இரவா தெரியும், இரவு பகலா தெரியும். இப்ப இதெல்லாம் எது நடத்தி கொண்டிருக்கு? அந்த அன்புமயமான இறைவன் ஈர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு. பாருங்க, நாம ஒரு கல்லை தூக்கி போட்டோம்னா அடுத்த கணம் அது இங்க இருக்கக்கூடிய சக்தியினால ஈர்த்து பிடிச்சு கீழே விழுந்து. ஆனா அதே பூமியோட 19 லட்சம் மடங்கு சூரியனும் சந்திரனும் கோள்களும் இந்த பூமி 25,000 மைல் சுற்றளவுங்க, எங்கேயாவது வீண்டிருக்கா? அப்ப இதை எது ஈர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு? அந்த கடவுள் தன்மை. மகரிஷி அதை ஒரு வார்த்தையில இறைநிலைன்னு சொல்றாங்க. அந்த சக்தி வச்சுக்கலாமா, அந்த சிவம், அது ஈர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒன்றும் சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய கோள்களையும் இது எல்லாம் ஈர்த்து பிடிச்சிட்டு இருக்கு. அப்போ ஜடப்பொருள்னு சொல்றோமே, அதுக்குள்ளயும் அன்பு இருக்கு. இந்த கண்ணாடி போட்டு பார்த்தா தெரியறதா? சரி, இந்த 5 பௌதீக பிரிவுகளாச்சே, 100 மூலகங்களாச்சு, அது எல்லாம் சேர்ந்து 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 அத்தனையுமாக மாற்றம் பெற்றது. 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் சேர்ந்தது, உடனே தண்ணீரா மாறிடுச்சு. அதே தண்ணி ஃப்ரிட்ஜில வச்சா கெட்டி ஆயிடுது, திரும்பவும் குளிர சூடு பண்ணினா திரும்பியும் பழைய நிலைக்கு போயிடுது. இது ஒரு அன்பு தானே. இந்த 5 ஒரு நாள் நினைச்சதுங்க, அந்த நாள் என்றோ தெரியாது, எத்தனை கோடி வருடத்துக்கு முன்னாடியோ அதுவும் நமக்கு தெரியாது. 5 பௌதிக பிரிவுகளும் சரியான ப்ரொபோர்ஷன்ல சேர்ந்தது. ஒரு நாள் அன்னைக்கு தொடங்குச்சு உயிர்களோட தோற்றம். ஓரறிவு ஒரு செல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது தண்ணியில தான் முதல்ல தோன்றியது. அடுத்தது தாவரமாக, அந்த தாவரத்துக்குள்ள எத்தனை அன்பு இல்லையா? நாம பேசுறத புரிஞ்சுக்குது, தாவரங்கள் கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம. அந்த தாவரம் அத்தனையும் அன்புமயமா ஒரே நிலைப்பாடோட போய்கிட்டு இருக்கு. வேர்ல தண்ணி விழுது, அந்த வேர்ல இருந்து சத்து என்ன பண்ணுதுங்க, அந்த வேர் வழியாக போய் அங்கே கிளையில இருக்கக்கூடிய காய்க்கு போகுது. எது கொடுக்குது? அந்த காம்பு. ஒரு மாமரத்தை பாருங்க, மாம்பழம் கிட்டத்தட்ட ஒரு 300-400 கிராம்ஸ் வெயிட் இருக்கும்.
ஆனா அந்த காம்பு எவ்வளவு வெயிட் இருக்கும் பாருங்க, ஆனா அது ஈர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு, அதுதான் அன்பு. அப்போ இப்ப கூட நம்ம ஊர்ல கிராமத்துல எல்லாம் கூட சொல்லுவாங்க, அந்த தென்னை மரம்னு சொல்ல மாட்டாங்க, தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் ஒரு குழந்தையா பார்ப்பாங்க. அதே போல தென்னை மட்டையோ அந்த மதவோ பார்த்தீங்கன்னா யாரு மேலேயுமே விழாதான். நாம உட்காந்துருப்போம், நாம இந்த பக்கம் வந்தோடனே அந்த மட்டை தொம்முன்னு விழும். நாம என்ன நினைச்சுப்போங்க, நாம ரொம்ப பப்புனியம் செஞ்சவங்க அதனால நம்ம மேல விழல. இல்ல, இப்ப அந்த கண்ணாடியில பாருங்க, அந்த தென்னம்பிள்ளை அன்பு மயமானது, அது யாருக்கும் தீங்கு செய்யாது. சுவாமிஜி ஒரு வரி சொல்லுவாங்க, கல்லும் மரமும் மோன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகுதான். அந்த மரமும் கல்லு, கல்லுன்னு சொல்றோமே அந்த பௌதீக பிரிவுகளோட இணைப்பு அத்தனையும் கடமை தவறாது மற்றவர்களுக்கு நலம் செய்கிறது. அப்ப அது அன்புதானே, அது கொடுக்குது. நம்ம வலிக்க வலிக்க பறிக்கிறோம், பழத்தை பறிக்கிறோம், ஆனா அது என்னைக்கும் வருத்தப்பட்டதில்ல, கொடுத்து கொண்டே இருக்கிறது. எங்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதனால நான் ஒரு நாள் நிறுத்தி வைக்கிறேன் என்று நினைப்பதில்லை. அது ஈத்துவக்கும் இன்பம் அறிந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. கொடுக்கணும்னா அன்பு வேணுமா இல்லையா? ஈர்த்து பிடிச்சு கொடுத்துட்டு இருக்கு. அப்போ அன்போட அடுத்த டெபினிஷன் கருணைன்னு சொல்றாங்க மகரிஷி. அந்த ஈர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது அன்பு, அது வளர்றதுக்கு தேவையானதை கொடுக்கறது கருணை. இப்ப இந்த அன்பும் கருணையும் வித்தியாசமான உணர்வுகள் அல்ல, ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கு. அன்பு வரவங்களுக்கு கருணை இருக்கும், அந்த அன்பும் கருணையும் இணைந்தே இருக்கும். அப்போ அந்த ஓரறிவு தாவரத்துக்கும் இருக்கு. அடுத்தது இரண்டறிவு, மூவறிவு, இப்படி எல்லாம் பாருங்க. நாம எறும்புனா கடிக்கும்னு சொல்லுவோம், ஆனா அது தற்காப்புக்கான ஒரு விஷயம். அந்த எறும்புக்குள்ள எவ்வளவு நன்மை இருக்கு, எத்தனை நல்ல விஷயங்களை நமக்கு புகட்டுது. இந்த பூமி அவ்வளோ ரசாயனங்களால் ஆக்கப்பட்ட பூமி. இந்த பூமியில சின்ன அசைவு ஏற்பட்டாலும் முதல்ல எறும்பு தரையில ஊறக்கூடிய மிருகங்களுக்கு தான் தெரியுமா? இப்ப அந்த அளவுக்கு புத்தி நுட்பத்தோடு இருக்கக்கூடியது. ஒரு சக்கரை பாட்டில வச்சுட்டு அதுல உப்புன்னு எழுதி நம்ம வச்சாலும் ஆனா எறும்பு அங்க போயிடுமா இல்லையா? அப்ப அந்த புத்தி நுட்பம், அது இறைவன் கொடுத்த அன்பு. நாம பாட்டு போனா அது பாட்டு போகும். எல்லா உயிரினங்களும் அன்பு மயமானதுதான். தன்னுடைய தற்காப்புக்காக அததற்கென்று இறைவன் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கொடுத்திருக்காங்க. பாம்பு நம்ம நினைக்கிறோம் பயப்படுறோம், ஆனா அது தன்னுடைய தற்காப்புக்காக மட்டுமே நம்ம பார்த்து கொஞ்சம் பயமறுத்துது. அதுக்கு என்ன பயம்? நாம அதை தாக்கிடுவோமோ, இல்லைன்னா அது தானா போகும். அப்போ மிருகங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு அறிவு, ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்துன்னு அந்த அறிவுகளுக்கு உள்ளேயும் அன்பு அப்படியே இருக்கு. கேக்கலாம் நம்ம, அப்படி பார்த்தா ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடித்து உணவா சாப்பிடுதே. அதுக்கும் மகரிஷி சொல்றாங்க, அவைகளுக்கு தன்னுடைய உணவை உற்பத்தி செய்ய தெரியாது, அதனால அது உணவா கொள்ளுது. அந்த உணவா கொள்ளும் போது கூட அது வருத்தி கொள்ளாது. இந்த சேனல்லாம் பார்த்தா, டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தா, ஒரு மானை துரத்தும் ஒரு புலியோ சிங்கமும் என்ன பண்ணுங்க, முதல்ல ஓட ஓட துரத்தும். அப்படி ஓடும்போது அதனுடைய பயோமேக்னட்டிசம் குறைய ஆரம்பிச்சிடும், ஆற்றல் குறைஞ்சிடும், டயர்டாகுமா? அப்போ அது போய் எங்க பிடிக்கும் அப்படின்னா, பிடரியத்தான் பிடிக்கும். அந்த முதுகெலும்பும் தலையும் இணையக்கூடிய இடத்தை பிடிக்கும். பிடிச்ச அடுத்த கணம் அந்த ஜீவன் மயக்கத்துக்கு போயிடுமா? அதற்கு அப்புறம்தான் இது அதை உணவாக்கி கொள்ளும். அப்போ வருத்தி கொள்ளாது. அதே போல ஒரு புலிக்கோ சிங்கத்துக்கோ மானினத்தின் மேலமோ மாட்டினத்தின் மேலமோ பகை கிடையாது. அதற்கு உணவாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் என்ற நிலையில்தான் அது பார்க்கும். வயிறு நிரம்பி படுத்திருக்கக்கூடிய சிங்கம் பக்கத்திலேயே மான் போனா கூட அது சட்டை செய்யாது. அப்போ அதற்கு அந்த அந்த உணவை உற்பத்தி செய்ய தெரியாததுனால் பசிக்கும் போது மட்டும் உணவாக கொள்கிறது. ஆனா அதற்கு அந்த வெறுப்புணர்ச்சியோ
அந்த பகை உணர்ச்சியோ கிடையாது. அந்த ஜீவன்களுக்குள்ள அன்பு மட்டுமே இருக்கு. இன்னைக்கு எவ்வளவோ வீடுகள்ல செல்ல பிராணிகளை வளர்க்குறாங்க, பாக்குறோம் இல்லைங்களா, எவ்வளவு அன்பா இருக்குது. அந்த அன்பு அதுக்குள்ள இயல்பாக இருக்கக்கூடிய தன்மை. ஒரு 7-8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போ அந்த வாட்ஸ்அப்ல வைரலா ஒரு வீடியோ வந்தது. இது ஒரு வெளிநாட்டுல ஒரு வீட்டுல 2 குழந்தை ட்வின்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க அப்பா என்ன பண்றாருங்க, சிங்கக்குட்டி 2 பிரசன்ட் பண்றார் குழந்தையா இருக்கும்போது. அந்த சிங்கக்குட்டிகள் அவங்க கூடவே வளர்றது. ஆனா அது வந்து மனித நேய சட்டப்படி வீட்டுல வளர்க்கக்கூடாது, ஏன்னா அது வைல்ட் அனிமல் அப்படிங்கிற வகையை சேர்ந்தது. அதனால ஒரு குறிப்பிட்ட இது வளர்ந்த உடனே அதை கொண்டு போய் காட்டுல விட்டுடுறாங்க. அதற்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த பசங்க வளர்ந்து ஒரு 20-22 வயசு 25 வயசு ஆயிடுறது. அப்போ அவங்க காட்டுக்கு போறாங்க, இது ஒரு வீடியோவா வந்தது. அந்த காட்டுக்கு போய் அந்த மலையில போய் நிற்கும் போது அந்த சிங்கம் ஓடி வருது. அது எவ்வளவு உயரம் இருக்குன்னா, அத்தனை வருடங்கள் வளர்ந்து அப்படியே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமானதா இருக்கு. வந்த உடனே இவங்க 2 பேரையும் 2 கைகள் கால்களை போட்டு அணைச்சு அப்படி ஒரு அன்பை காமிக்குது. நமக்கு பார்க்கும்போது பயமா இருக்கு. ஆனா அதுக்கு தெரிந்த வகையில அது தன்னுடைய நாவை கொண்டு தன்னோட வாயால நக்கி அவங்க 2 பேர் மேலையும் அன்பை செலுத்துது. அதை விட பெரிய விஷயம், தன்னுடைய இணை பெண் சிங்கத்தை கூட்டிட்டு வந்து இவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இவங்க மறந்துட்டாங்க, ஆனா அந்த சிங்கம் மறக்கல. அப்ப அங்க உள்ள இருந்தது என்ன? அந்த அன்பு. அப்போ அந்த அந்த வரிசையில வந்திருக்கோமே, 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தன்னை அறியக்கூடிய அறிவுடைய மனிதனா இருக்கோமே, அப்ப நமக்குள்ளேயும் அந்த அன்பு இருக்குமா இருக்காதா? சக்கரை போட்டு ஒரு டிஷ் பண்றோம், அந்த சக்கரையினுடைய தன்மை அந்த டிஷ்ல இருந்தே தீரும். இத பாரதியார் சொல்றார், படைத்தவனின் சாயல் படைப்பில இருக்கும். அப்ப எல்லாத்துலயும் படைச்சு கொண்டு வந்து இது வரைக்கும் வச்சிருக்கே, அத்தனைக்குள்ளேயும் அந்த அன்பு இருக்குமா இருக்காதா? நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்ல நான் வரல, இருக்கு, ஆனா கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னது கண்டிஷன்ஸ்? ஒரு சில கண்டிஷனோட மட்டுமே நாம அன்பை கொடுக்கிறோம். என்ன கண்டிஷன்? எதிர்பார்ப்போட சுயநலம் உள்ள அன்பு. அது என்னங்க அது? சுயநலம் உள்ள அன்பு, சுயநலம் இல்லாத அன்பு. இதுக்கு விளக்கமும் கொடுக்கலாம். ஒரு ஞானியிடம் கேட்கிறார் சீடன், சுயநலமற்ற அன்பு சுயநலம் உள்ள அன்புன்னு சொல்றீங்களே, இந்த ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசம் சொல்லுங்க அப்படின்னு. அந்த ஞானி இருப்பா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. ஒரு ஆற்றோரமாக ஒரு இளைஞன் உட்கார்ந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கான். அந்த பிடிச்சு வச்சிருக்கான் அந்த பக்கெட்டு, அது ஃபுல்லா மீன் இருக்கு. அப்ப அந்த பையன்கிட்ட கேக்குறாங்க, ஏன்பா உனக்கு மீன் மேல அன்பா, உனக்கு மீன் ரொம்ப பிடிக்குமா? ஆமா, எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும், மீன்னா எனக்கு ரொம்ப உயிர். இது எல்லாம் பிடிச்சு கொண்டு போய் என்னோட மனைவி கிட்ட கொடுப்பேன், அவங்க எனக்கு விதவிதமா சமைச்சு தருவாங்க, சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும். அடுத்தது இன்னொரு இன்சிடென்ட் காமிக்கிறார். அப்ப ஒரு முதியவர் வராரு, அவர் ஒரு பை கொண்டு வர்றார். அந்த பை ஃபுல்லா பார்த்தா பொறி வச்சிருக்கார். அவர் அந்த அதே ஆற்றங்கரையில உட்கார்ந்து அந்த மீனுக்கு பொறி போடுறாரு. அந்த மீன் அத்தனையும் அப்படி கூட்டமா வந்து பொரிய சாப்பிடுது. அப்ப அவர்கிட்ட கேக்குறாரு ஞானி, ஐயா உங்களுக்கு மீன் பிடிக்குமா? ஆமா, எனக்கு மீன் நான் உயிர், இந்த மீன் எவ்வளவு அழகான ஜீவன், அதனால நான் எப்போதும் வந்து அதுக்கு பொறி போடுவேன். இந்த ரெண்டுல வித்தியாசம் இருக்குங்கிறாரு ஞானி. அந்த முதல் இளைஞன் உயிர்னு அன்புன்னு சொல்றான், ஆனா ருசி அப்படிங்கிற அடிப்படையில அதை வருத்தி அந்த உயிரை கொன்று அந்த அன்பை வெளிப்படுத்துறான். அதனால அது சுயநலமான அன்பு, தனக்கு சுகம் வேண்டும், தனக்கு ருசியான உணவு வேண்டும் என்று அன்பு செலுத்துகிறான். ஆனா இவர் எப்படிங்க அதற்கு உணவு கொடுத்து அன்பு செலுத்துகிறார்? அப்போ இங்கதானே அன்பும் கருணையும் இருக்கு. எந்த ஒன்றையும் தன்னோடு ஈர்த்து பிடித்து கொண்டிருப்பது அன்பு, அதற்கு வேண்டியதை கொடுப்பது கருணை.
ஒரு முட்டை, அந்த முட்டைக்கு உள்ள கரு இருக்கு, அதுக்கு வெளியே காவலா வெள்ளக்கரு இருக்கு. உள்ள மஞ்சக்கரு தான் அது பறவையாகோ அது ஒரு உயிரா மாறப்போகுது. ஆனா அதற்கு பாதுகாப்பா இருந்து வெள்ள கரு அத்தனை சத்தையும் கொடுக்குது. அதுதான் அன்பும் கருணையும். அந்த மரத்திலும் முட்டையிலும் சிங்கத்திடமும் இருக்கிற அன்பு மனிதனிடம் இருக்கணுமா வேணாமா? இருக்கணும். எப்படி இருக்கணும்? பறந்து இருக்கணும். அப்போ அன்புங்கிறது எதிர்பார்க்கும் போது சுயநலமான அன்பாயிடுது. இப்போ நாம பேங்க்ல இருந்து வட்டி வாங்குறோங்க, எவ்வளவு டெபாசிட் பண்ணினோமோ அவ்வளவுக்கு தானே வட்டி கிடைக்கும். 10 லட்சம் போட்டுட்டு 20 லட்சத்துக்கு வட்டி எதிர்பார்த்தா கிடைக்குமா? அதே போல எதை கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோங்க, நாம கொடுக்கறதுல சிக்கனமா இருந்துட்டு என் மேல யாருமே அன்பு செலுத்துறது இல்ல என்று பொதுப்படையான ஒரு வார்த்தை சொல்லிடுறோம். அப்போ இந்த மகரிஷியினுடைய மனவளக்கலைங்கிற கண்ணாடிய போட்டுக்கிட்டு பார்க்கும்போது பாக்குறதெல்லாம் அன்பா தெரியுது. அப்ப எல்லாத்துக்கும் அன்பை கொடுக்கலாமா இல்லைங்களா? அப்படி கொடுக்கும்போது அது சுயநலமற்ற அன்பாக போய் சேரும். அந்த கண்டிஷனை அழிச்சிடலாம். எல்லார்கிட்டையும் அன்பா இருப்போம், வித்தியாசம் இல்லாமல். அதனாலதான் மகரிஷி அந்த ஒரு வார்த்தை வச்சாங்க, இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். அங்கே அன்பு வந்தாதான் வாழ்த்துற கருணை வரும். அப்ப கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் அப்படிங்கறது அந்த பாடல்ல அடுத்த வரி. கல்லில தெய்வத்தை பார்க்கவே முடியும்னா மனிதர்களுக்குள்ளேயும் உயிர்களுக்குள்ளேயும் தெய்வத்தை பார்க்க முடியுமா முடியாதா? முடியும். தெய்வம் மனுஷ்ய ரூபேன. அப்போ அந்த சுயநலமற்ற அன்பு, அந்த அன்பு கொடுப்பதற்கு இந்த பிறவியினுடைய கதை தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் உறவினர்கள் தாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆந்திராவுக்கு வேலை செய்ய போறாருங்க. அங்கே அவருக்கு தெலுங்கு தெரியாது, ஆனா எங்கேயாவது தமிழ் பேசுறவங்களை பார்த்தா எப்படி சந்தோஷப்படுவாரோ? அதே தமிழ்நாட்டுல வேலை பார்க்கிற ஒருத்தர் நார்த் இந்தியாவுக்கு வேலைக்கு போறாரு, அப்போதும் அவருக்கு வேற எந்த மொழியும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. அப்ப பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திரால இருந்து ஒருத்தரை பாக்குறாரு, உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம், என்ன நம்ம பக்கத்து வீட்டுல இருந்து வந்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் தாண்டி அங்கே அமெரிக்காவுக்கோ ரஷ்யாவுக்கோ, இங்கிலாந்து ரஷ்யாவுக்கு இல்லைங்க, இங்கிலாந்துக்கோ எங்கேயோ போறோங்க. அங்கே போயிருக்கும் போது இந்தியால இருந்து ஒருத்தர் வந்திருந்த அவர் அசாமோ அவர் மேகாலயாவோ இல்ல கீழ்கோடி கன்னியாகுமரியோ யாரா இருந்தாலும் என்ன அன்பு வருங்க, இந்தியால இருந்து வந்திருக்காங்க. மகரிஷி இன்னும் கொஞ்சம் தாண்டி போ சொல்றாருங்க, அந்த ஸ்பேஸ் அங்க போயிட்டோம்னா சூரியனும் சந்திரனும் எண்ணற்ற கோள்களும் பூமியும் பூமியில இருக்கக்கூடிய ஓரறிவு தாவரத்துல இருந்து நாம வரைக்கும் உறவுகள், தெரிந்தவர் தெரியாதவர் அத்தனை பேரும் அந்த இடத்துல இருந்துதான் வந்திருக்கோம். அப்ப நம்முடைய கதையை பின்னோக்கி பார்த்தா எங்க போய் நிப்போங்க? அந்த எல்லையற்ற ஒரு சக்தியில போய் நிப்போம். அப்ப நம்ம எல்லாருக்கும் ஆரிஜின் ஒன்றுதான் அப்படிங்கும் போது அந்த அன்பு பறந்து போறதுக்கு மனவளக்கலை கண்ணாடி வேணும். அப்ப அது கண்களுக்கு கொடுக்கிறது அன்ப. ஏன்னா கண் மட்டும்தான் அந்த ஆத்மாவின் வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க, அகத்தது காட்டும் பளிங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு பழைய திரைப்பட பாடல்ல வரும், வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை. இது மனித வாழ்க்கைக்கு தேவையானது. உண்மையை மட்டுமே வேதம் உண்மையானது, வாய் உண்மையை பேசணும், கை இறை நீதிய அந்த லா ஆஃப் நேச்சரை ஒட்டி காரியங்கள் பண்ணணும், விழி எந்த வித்தியாசமும் இல்லாம அன்பை புகட்டணும், மொழி கருணையாக இருக்கணும். இதுக்கு என்ன வழிங்க? மனவளக்கலை ஒரே வழி. முதல்ல நம்ம உடல் மேல அன்பு செலுத்துறோம், அதற்கு உடற்பயிற்சி. உள்ள ஓடிக்கிட்டு இருக்கே உயிர், அது மேல அன்பு செலுத்துறோம், அதற்கு காயகல்பம். இந்த உடல் உயிர் அந்த உயிரினுடைய வெளிப்பாடு மனம, அந்த மனத்துக்கு மேல அன்பு செலுத்துறோம், அதை அமைதிப்படுத்துறோம், தட்டி கொடுத்து தங்கமே நீ நல்லா இரு அப்படிங்கிறதுக்காக தவம் பண்றோம்.
செய்தது எத்தனையோ கூடவே சேர்த்துக்கிட்டு வந்தோமே, அந்த அழுக்க கழுவி களையறோம், அது அகத்தாய்வு. அதற்கப்புறம் பார்வை பிரம்மாண்டமா வெளியே பாக்குறோம், எல்லாவற்றுக்குள்ளையும் நம்மையே பார்க்க தொடங்குகிறோம். மகரிஷி எழுதிய ஒரு வார்த்தை எளிமையா புரியும், நடல் செய்தேன் அறுவடைக்கு நான் இல்லை நீயாய் விட்டாயின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க உள்ள அந்த அன்பை நட்டோம்னா அறுவடை என்னவாகுங்க, பாக்குறவங்க எல்லாரும் நம்முடைய சக உதிரர்கள். அப்போ இரும்பையும் ரசிக்க முடியும், அந்த சூரியனையும் சுகமாக அனுபவிக்க முடியும், கண்ணிலே அன்பிருந்தால் பார்ப்பவை எல்லாம் அன்புமயம் என்று கூறி இந்த அருமையானதொரு வாய்ப்பளித்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இதுகாரும் செவிமடுத்த என் இனிய நட்புகளுக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. எப்படி அன்பு என்பது நபிகள் இயேசு மற்றும் நமது மகரிஷி கூறியது முதல் ஆரம்பித்து அனைத்திலுமே அன்புதான் நிறைந்துள்ளது எனவும், ராஜா கதைகள் உதாரணம் அருமைங்கம்மா, ஞானியும் ராஜா கதைகளும் அனைத்துமே வந்து பஞ்சபூதங்களின் கூட்டு எனவும், இயற்கையில் நடக்கும் எதுவுமே எங்கேயுமே மாறாமல் நடைபெறுகிறது எனவும், அது அன்புமயமாக இயங்குகிறது எனவும், மனிதன் மட்டும்தான் தடமாறுவது உண்டு ஆனால் கோள்கள் வந்து எப்பயுமே தடமாறாது ஓடிக்கொண்டே உள்ளது எனவும், ஏன்னா அன்பு வந்து அங்க கோள்கள் வந்து கோள்களை ஈர்த்து பிடித்துள்ளது எனவும், இறைநிலைதான் அனைத்தையுமே ஈர்த்து பிடித்துள்ளது எனவும் கூறினீங்கம்மா. சென்னை மட்டையின் உதாரணம் ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. அந்த மட்டை வந்து நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நம்ம மேல வந்து விழுகிறது கிடையாது, அந்த தென்னை அந்த தென்னம் பிள்ளைன்னு சொல்றாங்கன்னு சொன்னீங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அன்பும் கருணையும் இணைந்தே இருக்கக்கூடியது எனவும், எல்லா உயிரினமும் அன்பு மயமானது என்றும், விலங்கினங்களும் தனது அன்பை வளர்த்தவர்களிடம் எப்படி வெளிப்படுத்துகிறது எனவும், ஞானியும் மீன் பிடிப்பவர்களின் இருவரின் இந்த கதையும் ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அன்பும் கருணையும் இரண்டும் பறந்து காணப்பட வேண்டும் எனவும், எதிர்பார்ப்பு என்பது வந்து அன்புல வந்து சுயநலமாக இருக்கும் எனவும், அன்பு வரும்போதுதான் வாழ்த்தக்கூடிய அந்த நம்மளுக்கு மனம் வரும் என்றும், அன்பு பறந்து காணப்படணும்னா மனவளத்தலை என்ற கண்ணாடி வந்து நமக்கு எல்லாருக்குமே வேண்டும் எனவும், உடல் நலத்துக்காக அன்பு உடற்பயிற்சியாகவும், உயிருக்காக காயக்கல்ப பயிற்சியும், மனதிற்கு அகத்தமும் மற்றும் அகத்தாய்வு பயிற்சியும் சரியாக இருந்தால் நம்மிடமும் அன்பு வரும் என்று கூறி நிறைவு செய்தீர்கள் அம்மா. மிகவும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் சிந்தனை எங்களை இன்னும் அன்பில் ஆழ்த்தியதுங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. இப்பொழுது அம்மாவை அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். அம்மாவின் உடல் நலம் மனவளம் வாழ்க வளமுடன். அம்மாவின் குடும்ப வளம் வாழ்க்கை வளங்கள் வாழ்க வளமுடன். அம்மாவின் தொழில் வளம் பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். கோதை கோவிந்தராஜன் அம்மாவின் ஆன்மீக அருள் தொண்டு மென்மேலும் சிறந்தோங்கி வாழ வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்பொழுது இறுதியாக தினசரி நிகழ்வுகள். தினமும் காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 5:30க்கு தவம், அதனை தொடர்ந்து 5 நிமிட வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு சிந்தனை, தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவின் மூலம் உடற்பயிற்சி வகுப்பு நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு பயிற்சிகளை செய்வோம். பின்னர் மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலையில் செய்யும் காயக்கல்பம், அதனை தொடர்ந்து மாலை 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு தினமும் சிந்தனை விருந்து விளக்கம், அதன் பின் மாலை 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் அன்றைய நாள் நிறைவு பெறும். பிரதி சனிக்கிழமை தோறும் தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பேராசிரியர்கள் உங்கள் கேள்விகளுக்கு பதில் தருவார்கள். பிறகு ஞாயிறு தோறும் தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை உரை நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு வாழ்வில் சிறப்பாக வாழ முயல்வோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும்,
பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்குமே ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள், கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். அம்மா, கேள்வி பதில் இருக்குங்களாம்மா? இல்லம்மா, இல்லம்மா, இல்லம்மா. வாழ்க வளமுடன் சாந்தியம்மா. நன்றிம்மா, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இதே இணைப்பில் நாளை காலை 5 மணிக்கு அனைவரும் இணைவோம். கலந்து கொண்ட அன்பர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.